வணக்கம். மை ராபின் ப்ரோ ஆப்பிளின் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். என்னோட பேர் ராபின். அடி இந்த எபிசோட நம்ம பார்க்க போறது ஆப்பிளோட பேஜஸ் அப்ளிகேஷன்னா என்ன, அதில் எப்படி பேசிக்காக ஒரு டாக்குமெண்ட் வந்து எடிட் பண்ணுறது, எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறது, அண்ட் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸில் எம்எஸ் வேர்ட் மாதிரி அப்ளிகேஷன் நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த பேஜஸ் யூஸ் பண்ணும்போது என்னென்ன மாதிரி டிஃபரன்சஸ், அதாவது எது எது ஒர்க் ஆகும் ஒர்க் அவுட் ஆகாது அப்படிங்கிற இந்த மூணு விஷயத்தை தான் வந்து இன்னைக்கு நம்ம வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் நான் பேஜஸை பற்றி மட்டும்தான் சொல்ல போகிறேன். அண்ட் நாளைக்கும் நாளை மறுநாளும் வரப்போகிற வீடியோவில் நம்பர்ஸ் அண்ட் கீநோட் ஆப்ஸை பற்றியும் நம்ம கண்டிப்பாக ஷேர் பண்ண போகிறோம். வீடியோ பப்ளிஷ் ஆனதுக்கப்புறம் அதோட லிங்க்ஸ் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லையும் அண்ட் இந்த ஐங்கிற சிம்பிள் நீங்கள் கிளிக் பண்ணாலும் உங்களுக்கு ஆக்சஸ் பண்ணுற மாதிரி நான் பார்த்துக்கிறேன். எப்படி மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸில் நம்மளுக்கு வேர்ட், பவர் பாயிண்ட் அண்ட் எக்ஸல்ங்கிற இந்த மூணு மேஜர் அப்ளிகேஷன் இருக்கோ, அது இல்லாமல் உங்களுக்கு அஃப்கோர்ஸ் அடிஷ்னலாக ரெண்டு மூணு யூட்டிலிட்டிஸ், அதாவது அந்த சூட்டோட பண்டிலாக வந்து உங்களுக்கு வரும். பட் எப்படி அந்த மூணு மேஜர் அப்ளிகேஷன் இருக்கோ அதே மாதிரி ஆப்பிளோட ஓன் ஐஒர்க் ஆப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. நீங்கள் டாக்குமெண்ட் வேர்ட் ப்ராசஸிங் ஒர்க் பண்ணுறதுக்கும், எக்ஸல் ஷீட் ஸ்ப்ரெட் ஷீட் மாதிரி விஷயங்கள் பண்ணுறதுக்கும், அண்ட் பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் கிரியேட் பண்றதுக்கும் உங்களுக்கு இந்த மூணு ஆப் வந்து அவைலபிளா இருக்கு. பேஜஸ், நம்பர்ஸ் அண்ட் கீநோட் அப்படிங்கிற இந்த மூணு அப்ளிகேஷன்ஸ் தான். ஆல்ரைட், டிலே பண்ணாம நம்ம பேஜஸ் அப்ளிகேஷனுக்குள்ள போயிருவோம். சோ இந்த பேஜஸ் அப்ளிகேஷன் பாத்தீங்க அப்படின்னா ஆப்பிள் வந்து ரொம்ப ஒரு காமனான ஒரு யூஐல ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு டிசைன் ஃபார்மேட்ல வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. எல்லா அப்ளிகேஷன்ஸையுமே சரி, அவங்க எப்படி உங்களுக்கு ஐபோன்ல ஒர்க் ஆகுதோ அதே மாதிரி தான் ஐபேட்லயும் அண்ட் ஈவன் மேக் கம்ப்யூட்டர்லயுமே வந்து ஒர்க் ஆகிற மாதிரி இருக்கும். சோ ஐபேட்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்க டெமோ காமிச்சாதான் வந்து நம்மளுக்கு கரெக்ட் இருக்கும் நினைக்கிறேன். சோ இந்த பேஜஸ் அப்ளிகேஷன் பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஓபன் பண்ணும்போது ஒரு வெல்கம் இன்ட்ரோடக்ஷன் மாதிரி கொண்டு வருவாங்க. சோ அது ஃபோன்ல பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு தெரியும். சோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து வெல்கம் டு பேஜஸ் அப்படினு சொல்லிட்டு வரும். அண்ட் என்னென்ன நீங்க பண்ணலாம், லேட்டஸ்ட் பேஜஸ்ல வந்து ஆப்ல என்னென்ன ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணிருக்காங்க அப்படினு சொல்லிட்டு காமிச்சிருக்காங்க. நீங்க இன் கேஸ் டார்க் மோட் எனேபிள் பண்ணல அப்படினா உங்களுக்கு இது வந்து ஒயிட் பேக்ரவுண்ட்ல காமிக்கும். அண்ட் கோலாபரேஷன் ஃபீச்சர், ஆப்லோட ப்ரீ டிசைன்ட் டெம்ப்ளேட்ஸ் வந்து நீங்க யூஸ் பண்ண முடியும். அண்ட் ஃபார்மேட்டிங் எல்லாம் வந்து ஈஸியா பண்ற மாதிரி நம்ம டாகிள்ஸ் நிறைய டாகிள்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் வந்து முன்னாடி கொண்டு வந்திருக்கும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரிவ்யூ டூல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் ஒரு டீம் கொலாபரேஷன் நீங்கள் பண்ணுறீங்க, ஒரு டாக்குமெண்ட்டில் எல்லாரும் சேர்ந்து ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா அதை வந்து கமெண்ட் கொடுத்து அந்த ஆக்சுவல் டாக்குமெண்ட்டை மாடிஃபை பண்ணாமல் ரிவ்யூ பண்ணுறதுக்குண்டான ஆப்ஷன்ஸும் வந்து உங்களுக்கு ரெடியாக அவைலபிளாக இருக்கும். ஸோ டாக்குமெண்ட்ஸ் ஆர் நியூ டாக்குமெண்ட் நீங்கள் கிரியேட் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. நான் டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்ததுக்கப்புறம் எனக்கு இங்கே ஐபேடில் காமிக்கிற இந்த ஸ்க்ரீன் வந்து வரும். என்னோட எக்ஸிஸ்டிங் டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நான் பார்த்துக்க முடியும். இன்கேஸ் ஏதாவது நான் ஓல்டு டாக்குமெண்ட்டோட ஒர்க் பண்ணணும் அப்படின்னா நான் டேப் பண்ணி எடிட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். பட் இங்கே நம்ம ஒரு நியூ டாக்குமெண்ட் எப்படி கிரியேட் பண்ணுறது, அதை எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறது அப்படிங்கிற விஷயங்களை எல்லாம் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ரைட் டாப் கார்னரில் இருக்கக்கூடிய இந்த ப்ளஸ் அப்படிங்கிற ஐக்கானை வந்து நான் கிளிக் பண்ணணுன்னா இந்த டெம்ப்ளேட் கேலரி வந்து எனக்கு ஓப்பன் ஆகும். ஸோ ஆப்பிளோடைய ப்ரீ டிசைன்டு டெம்ப்ளேட்ஸ் வந்து எனக்கு வரும். கேட்டகரி வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா நியூ டெம்ப்ளேட், ரீசன்ஸ், இந்த மாதிரி பேசிக்காக ரிப்போர்ட்ஸ் நீங்கள் ஜெனரேட் பண்ணுறீங்களா, லெட்டர்ஸா, கரிக்குலம் விட்டேவா, ரெசியூம் ஏதாவது பண்ண போகிறீங்களா, ஃப்ளையர்ஸ், போஸ்டர்ஸ் உங்களோட பிஸ்னஸ்க்கு பண்ண போகிறீங்களா, ஒரு சர்டிஃபிகேட் ஏதாவது ஒரு ஃபார்மேட்டில் நீங்கள் டிசைன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, யாருக்காவது கொடுக்கறதுக்கு, வேற ஏதாவது மிஸ்லேனியஸ் ஐட்டம்ஸ் வந்து உங்களுக்கு வேணுமா, ஒரு ப்ரௌசர்ஸ் மாதிரி, ஃப்ளையர்ஸ் மாதிரி சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ஈஸியாக உங்களோட பிஸ்னஸ்க்கு தேவையான ஒரு ப்ரௌச்சரை வந்து ஒரு டெம்ப்ளேட்டை வந்து நீங்கள் இதில் எடுத்து ஃபர்தர் நீங்கள் கம்ப்ளீட்டாக எடிட் பண்ணிக்கலாம். இதையே யூஸ் பண்ணணுங்கிற நெசசிட்டியே கிடையாது. இந்த ஃபாண்ட்லேருந்து, இமேஜிலிருந்து, இதில் வரக்கூடிய ஒவ்வொரு இமேஜஸ் எலமெண்ட்ஸையும் வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணி எடிட் பண்ணி உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ப்ரௌச்சராக வந்து நீங்கள் ஃபைனலாக கிரியேட் பண்ணி அதை பிரிண்ட் அவுட்டும் வந்து நீங்கள் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ நம்ம பேசிக்காக ஒரு எடிட்டிங் வந்து நம்ம பார்ப்போம். டாக்குமெண்ட்ஸில் போயிட்டு ப்ளஸில் நான் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃப்ளையர்ஸ் அண்ட் போஸ்டர்ஸில் போயிட்டு இந்த பர்டிகுலர் ஃபார் சேல் அப்படிங்கிறத நான் வந்து கிளிக் பண்ணுறேன். ஸோ ஃபார் சேல் அப்படின்னு இருக்கிறத வந்துட்டு நான் ஒரு எங்கிட்ட டவுன்லோட் பண்ணின பிக்சர்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டாக் பிக்சர் ஒன்று இருக்குது. ஸோ லேப் ஃபார் சேல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லேப்ரடார்னு நினைக்கிறேன். ஸோ அந்த பிக்சரை வந்து போடுவோம். எங்கிட்ட ஒரு லேப்ரடார் ஆக்சுவலாக இருந்தது. அது பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் ரொம்ப நாளுக்கு அப்புறம் அதை சமாளிக்க முடியலன்னு சேல் பண்ணிட்டோம். பட் இன்னுமே ஒன் ஆஃப் த ஃபேவரட் டாக் எனக்கு. அண்ட் ஸோ இதில் வந்து சைஸை வந்து நான் ரிடியூஸ் பண்ணணும் அப்படின்னா பண்ணிக்கலாம். ஸ்க்ரீன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து ஃப்ரெண்ட்லியாக அவைலபிளாக இருக்கும். நீங்கள் டெக்ஸ்ட்டு போல்டு பண்ணுறது, எடிட் பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு வந்து ஆன் ஸ்க்ரீன் கீபோர்டு யூஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னா இந்த பர்பஸ்க்கு தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபிசிக்கலாக மேஜிக் கீபோர்டு மாதிரி ஐபேடுக்கு வந்து கொடுக்குறாங்க. ஸோ ஐஃபோனில் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆன் ஸ்க்ரீன் கீபோர்டு ஈஸியாக இருக்கும். மற்றபடி ஐபேடில் பண்ணும்போது ஆன் ஸ்க்ரீன் கீபோர்டு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். அப்போ நீங்கள் தேர்ட் பார்ட்டி கீபோர்ட்ஸ் மாதிரி போய்க்கிறது, ப்ளூடூத் கீபோர்டு மாதிரி போகிறதெல்லாம் வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். டாக்குமெண்ட் எடிட்டிங்கே ரொம்பவே வந்து தெளிவாக பண்ணுறது
பண்ணுறதுக்கு நம்மளுக்கு கீபோர்டு வந்து தேவைப்படும் மோஸ்ட் ஆஃப் த டைம். ஸோ அதோட ஃபான்ட் சைஸை வந்து ஒரு ரீசனபிளான அமௌண்ட்டில் வந்து நான் கொண்டு வைக்கிறேன். அண்ட் இந்த இமேஜை பார்த்தீங்க அப்படின்னா நான் ரீப்ளேஸ் பண்ணணும். ஸோ கிளிக் பண்ணிவிட்டு டெலீட்னு கொடுத்துட்டு இந்த இடத்துல வந்து ப்ளஸ் கொடுத்து ஒரு இமேஜை வந்து என்னோடய ஃபோட்டோ லைப்ரரியிலேருந்து இம்போர்ட் பண்ணுறதுக்கு, அண்ட் அதில் நான் செலக்ட் பண்ணியிருக்கக்கூடிய இந்த இமேஜ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உள்ளே கொண்டு வந்துட்டேன். இதை ரீசைஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுனால ஜஸ்ட் பிஞ்ச் ஜூம் இந்த ஆப்ஷன் எல்லாத்தையுமே நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். ஃபோட்டோ பார்த்தீங்க அப்படின்னா அதோட மெஷர்மெண்ட்ஸ் வந்து டயக்னலாக எவ்வளோ ரெடியூஸ் ஆகுதுங்கிறத வந்து நம்மளுக்கு அக்யூரேட்டாக வந்து காமிச்சிட்டு வராங்க. ஸோ அதை நம்ம பிளேஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பண்ணும்போது கூட எது சென்டர் பொசிஷன் எது வந்து உங்களுக்கு அந்த கிரிட் வியூ லைன்ஸ் எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக வந்து வரும். ஸோ அந்த பர்டிகுலர் டாக் பிக்சரை வந்து நான் வச்சதுக்கு அப்புறம் இதை ஃபர்தர் எடிட் பண்ணணும் அப்படிங்கும் போது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 100cc ஸ்கூட்டர் அப்படிங்கிறது செலக்ட் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சிம்பிளாக எடிட் கொடுத்துட்றேன். அண்ட் இந்த எடிட்டிங் ப்ராசஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா போத் ஐஃபோன் ஐபேட் அண்ட் மேக் எல்லாத்துலேயுமே வந்து ரொம்ப சேமாக தான் வந்து உங்களுக்கு இருக்கும். அண்ட் இன்கேஸ் நான் ஆப்பிள் பென்சில் யூஸ் பண்ணி ஏதாவது கோட் பண்ணணும், ஸ்கிரிபிள் பண்ணணும், அனடேட் பண்ணணும் அப்படின்னா இங்கே எல்லாமே உங்களுக்கு வந்து ஆப்ஷன் கொடுத்துருவாங்க. ஸோ ட்ராயிங் அப்படிங்கிற இடத்துல போயிட்டு நான் ரெட் கலர் ஃபாண்ட் சூஸ் பண்ணிவிட்டு இதில் பென்சிலோட ஸ்ட்ரென்த் வந்து இவ்வளோ இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஒரு பர்டிகுலர் அனடேட் வந்து நான் பண்ணணும் அப்படின்னா டெஸ்ட் கண்டென்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கணும் அப்படின்னா சும்மா நான் ஒரு ஸ்கிரிபிள் பண்ணணும் அப்படிங்கும் போது பண்ணிக்கலாம். அந்த பர்டிகுலர் போர்ஷனில் மட்டும் பண்ணணும் அப்படின்னாலும் நம்ம பண்ணிக்கலாம். இன்கேஸ் நீங்கள் நியூ பிளாங்க் டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா சிம்பிளாக ப்ளஸ் கிளிக் பண்ணிவிட்டு கடைசியில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிளாங்க் பிளாக் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ இதை வந்து ஒரு பிளாக் உங்களுக்கு டார்க் மோட் எனேபிள் ஆகிருக்கிறதுனால பேஜஸில் வந்து உங்களுக்கு இப்போ டார்க் மோடில் காமிக்குது. ஸோ இங்கே வந்து நீங்கள் உங்களோட டாக்குமெண்ட்டை வந்து டைப் பண்ணிக்க முடியும். ஆல்ரைட். ஸோ இப்படி நீங்கள் டாக்குமெண்ட் எல்லாம் டைப் பண்ணதுக்கப்புறம் இதை ஃபார்மேட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டிங்கன்னா இந்த கீபோர்டில் இருக்கக்கூடிய ஃபார்மேட்டிங் ஃபங்க்ஷன்ஸ் மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி உங்களுக்கு டாப்பில் இருக்கக்கூடிய இந்த ப்ரஷ் ஐக்கானை கிளிக் பண்ணும்போது கம்ப்ளீட் ஃபார்மேட் ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ நிறைய ஃபீச்சர்ஸ் இதுக்குள்ளே ஹைட் பண்ணி வச்சிருக்காங்க. பார்க்கறதுக்கு ஒரே ஒரு சிம்பிளான இன்டர்ஃபேஸ் மாதிரி இருக்கும். பட் நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெக்ஸ்ட் அலைன்மெண்ட், அந்த பர்டிகுலர் வேர்டை புல்லட் பாயிண்ட்ஸ் போடுறது, ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிபிள் டாட் கொடுத்து உங்களுக்கு அடிஷனலாக இன்னும் அந்த டெக்ஸ்ட்டை வந்து எப்படியெல்லாம் நீங்கள் ஃபார்மேட் பண்ண முடியும், ஸ்மால் லெட்டர் மாற்றுறது, கேபிட்டல் லெட்டர் எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணுறது, இந்த மாதிரி எல்லாமே வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. பாடி டெக்ஸ்டில் எதெல்லாம் ஹெட்டிங் கொண்டு வரணும் அப்படிங்கிற இதையும் வந்து நீங்கள் இதில் மென்ஷன் பண்ண முடியும். ஹெட் ஆஃப் ஃபூட்டர் இந்த மாதிரி எல்லாத்தையும் இதில் வந்து ஸ்பெசிஃபை பண்ணலாம். நீங்கள் செலக்ட் பண்ண போகிற ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டுக்கும் தகுந்த மாதிரி இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய ஃபோட்டோஸ், டெக்ஸ்ட் கண்டென்ட், ஹெட்டிங்ஸ் இந்த மாதிரி தகுந்த மாதிரி இந்த ப்ரஷ் ஐக்கானில் இருக்கக்கூடிய டெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஆல்ரைட். ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னம்னா இதில் ப்ளஸ் அப்படிங்கிற சிம்பிள் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இம்போர்ட் ஆப்ஷன்ஸ். நீங்கள் இன்கேஸ் ஏதாவது ஒரு ஃபோட்டோ ஆர் வீடியோ இம்போர்ட் பண்ணணும்னா நம்ம காமிச்ச மாதிரி ஒரு லைவ் ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணி அதை உள்ள ஆட் பண்ணிக்கணும் உங்கள் ஸ்டோரியில், ஆடியோ ரெக்கார்ட் பண்ணி அதை ஆடியோ கிளிப் மாதிரி கொண்டு வரணும், யூடியூப் யூஆர்எல் மாதிரி பேஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அது வந்து ஸ்ட்ரீமிங் வீடியோ, கிளிக்கபிள் வீடியோவை வந்து உங்களுக்கு விதின் இந்த பேஜஸ் ஆப்புக்குள்ளே ஸ்ட்ரீம் ஆகிற மாதிரி வந்துடும். அண்ட் கேலரியவே உள்ளே கொண்டு வரணும் அப்படின்னாலும் நீங்கள் பண்ணலாம். ஆர் ஏதாவது ஒரு ஐக்ளவுட் ஃபோல்டர் இன்க்ளூட் பண்ணணும் அப்படின்னாலும் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ட்ராயிங் ஈக்குவேஷன்ஸ் இந்த மாதிரி மேத்தமெட்டிக்கல் ஈக்குவேஷன்ஸ் எல்லாம் நீங்கள் கொண்டு வரணும் அப்படின்னாலும் பண்ணலாம். இதில் உங்களுக்கு கம்ப்ளீட் லேடெக்ஸ் சப்போர்ட் இருக்குது. மேத்தமெட்டிஷியன்ஸ் வந்து யூஸ் பண்ணக்கூடிய கம்ப்யூட்டரில் ஜென்ரலாக யூஸ் பண்ணக்கூடிய லேடெக்ஸ் ஃபார்மேட் சப்போர்ட்டும் வந்து உங்களுக்கு இதில் வந்து கம்ப்ளீட்டாக அவைலபிளாக இருக்குது. அண்ட் பை சார்ட்ஸ் மாதிரி விஷயங்களை நீங்கள் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2D 3D பை சார்ட்ஸ் அண்ட் இன்ட்ராக்டிவ் பை சார்ட்ஸ் இது எல்லாத்தையுமே நீங்கள் உள்ளே கொண்டு வர முடியும். ஸோ சிம்பிளாக நான் இந்த இடத்துல ஒரு பை சார்ட் வந்து உள்ளே கொண்டு வரேன். ஒரு சாம்பிள் டேட்டாவோட வந்து நம்மளுக்கு பை சார்ட்ஸ் உள்ளே கொண்டு வந்துருவாங்க, அந்த பர்டிகுலர் சார்ட்டை கொண்டு வருவாங்க. இதில் எடிட் டேட்டா அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த டேட்டாவை வந்து நீங்கள் எல்லாத்தையுமே மாடிஃபை பண்ணிக்கலாம். ஸோ அதில் மாடிஃபை பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் டன் கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே டேட்டா வந்து உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். ஒரு ஆஃபீஸ் ப்ரெசன்டேஷனுக்கு நீங்கள் டக்குன்னு ஒரு டாக்குமெண்ட்டில் இந்த மாதிரி ஒரு கிராஃப் உள்ளே கொண்டு வரணும் அப்படின்னா ஈஸியாக நீங்கள் பேஜஸ் யூஸ் பண்ணி பண்ணிக்க முடியும். அண்ட் இது மட்டும் இல்லாமல் டேபிள்ஸ் உள்ளே கொண்டு வரணும் அப்படின்னா சிம்பிளாக ட்ராக் அண்ட் ட்ராப் நீங்கள் பண்ணாலும் சரி அந்த டேபிளையும் வந்து ஃபர்தர் எவ்வளோ ரோஸ் இருக்கணும் இந்த மாதிரி எல்லாத்தையுமே நீங்கள் வந்து எடிட் பண்ணிக்கவும் முடியும். ஜஸ்ட் ஆன் த ஸ்க்ரீன்லேயே நீங்கள் வந்து பண்ணிக்க முடியும். மேக்கில் பண்ணுறீங்க அப்படின்னா மவுஸ் யூஸ் பண்ணி சிம்பிளாக கிளிக் அண்ட் டெலீட், கிளிக் மூவ் இந்த மாதிரி மாடிஃபிகேஷன்ஸ் எல்லாமே நீங்கள் பண்ணிக்கலாம். ஷேப்ஸ் உள்ளே கொண்டு வரணும், ஏதாவது ஒரு ஜாமெட்ரி ஷேப்ஸ் இது மாதிரி எல்லாம் உள்ளே கொண்டு வரீங்க அப்படின்னா அங்கேயும் உங்களுக்கு வந்து இதெல்லாமே ரெடிமேடாக உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். ஆப்ஜெக்ட்ஸ், அனிமல்ஸ், எமோஜிஸ் மாதிரி நம்மளுக்கு எப்படி சாட்டில் இருக்கோ அந்த மாதிரி எல்லாத்தோடைய ஷேப்ஸும் வந்து நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இங்கே இருக்கும். கலர்ஸ் சேஞ்ச் பண்ணி நம்மளோட டாக்குமெண்ட்டில் வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கலாம். அண்ட் மூணாவது ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா கொலாபரேட் டூல். இன்கேஸ் உங்கள் ஆஃபீஸ் கலீக்ஸோட இந்த டாக்குமெண்ட்டை ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அவங்க ஆப்பிள் ப்ராடக்ட்ஸ் வச்சிருந்தா மட்டும் அவங்களோட ஆப்பிள் ஐடியோட நீங்கள் வந்து ஷேர் பண்ணிக்க முடியும். எதர் லிங்க் ஜெனரேட் பண்ணியோ ஆர் அவங்கள இன்விடேஷன் வந்து உங்களை அவங்களோட ஆப்பிள் ஐடி கொடுத்தோ நீங்கள் பண்ணிக்க முடியும். ஆப்பிள் ஐடி தவிர வேறு ஜிமெயில் ஐடிக்கோ இல்லை ஜென்ரலாக மற்ற கூகுள் அக்கௌண்ட்டுக்கோ வந்து அனுப்பிச்சிடலாம், நம்மளால உள்ள இன்வைட் பண்ண முடியாது.
கிடையாது. ஸோ விதின் ஆப்பிள் ஈகோ சிஸ்டம்குள்ள இருக்கிறவங்களுக்கு இந்த ஃபீச்சர் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நாலாவது ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு இதில் பார்த்த இந்த டாக்குமெண்ட் ஃபார்மேட்டிங் இல்லாமல் ஜென்ரலாக பேஜஸ் ஆப்போட செட்டிங்ஸ் அண்ட் அதில் எப்படி நீங்கள் ஒரு டாக்குமெண்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுவீங்க அப்படிங்கிற எல்லாமே உங்களுக்கு இங்கே அவைலபிளாக இருக்கும். சிம்பிளாக நான் ஷேர்னு கொடுத்தேன், எனக்கு ஷேர் ஷீட் வந்து ஓப்பன் ஆகும், பட் எனக்கு அது இப்போ தேவையில்லை. எக்ஸ்போர்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா, நான் பிடிஎஃப் இந்த டாக்குமெண்ட்டை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணணுமா, வேர்டாக பண்ணணுமா, நம்ம மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் வேர்டுக்கு கம்பேட்டபிளான டாக்ஸ் ஃபார்மேட்டுக்கு வந்து உங்களுக்கு இது எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இபப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இபுக் ரீடரில் ஜென்ரலாக கிண்டில் இபுக் ரீடர், நூக் இந்த மாதிரி மற்ற இபுக் ரீடர்ஸில் இருக்கக்கூடிய ஃபார்மேட் ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட்டுக்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணணும்னால பண்ணிக்கலாம். ஒரு புக் எழுதுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி இபப்ளிஷ் ஃபார்மேட்டுக்கு வந்து நீங்கள் உள்ளே கொண்டு போய்க்கலாம். ஆர்டிஎஃப்ங்கிறது ரிச் டெக்ஸ்ட் ஃபார்மேட்னு மைக்ரோசாஃப்டோட ஓன் ஃபார்மேட் ஃபைல், அந்த ஃபைலுக்கு நீங்கள் தேவைனாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஆர் பேஜஸ் டெம்ப்ளேட்டாக நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ பேஜஸாக டிஃபால்ட்டாக சேவ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா டாட் பேஜஸ் அப்படின்னு வரும். எப்படி மைக்ரோசாஃப்ட் வேர்டில் வந்து நம்மளுக்கு டாக் docx அண்ட் எக்ஸல் ஷீட்லாம் எடுத்துட்டீங்கன்னா XLS, XLX, SX அந்த மாதிரிலாம் வருமோ, இதில் வந்து நம்மளுக்கு டாட் பேஜஸ் அப்படின்னே பிளெயினாக வந்து சேவ் ஆகும். அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா இதில் ரீடிங் மோட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அதை வந்து நம்ம இந்த ஃபைனல் ஆப்ஷனை கிளிக் பண்ணி எப்படின்னு ப்ரிவியூ பார்க்கறது, ஒரு ஃபைனல் டாக்குமெண்ட்டை நீங்கள் முடிச்சதுக்கப்புறம் எக்ஸ்போர்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு ஓவர் வியூவை நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் எக்ஸ்போர்ட் கொடுக்கலாம். ஆல்ரைட், இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டாக்குமெண்ட் நீங்கள் ஒர்க் பண்ணிட்டுருக்கிறீங்க அப்படிங்கும்போது, நீங்கள் இப்போ யூடியூப் சேனல் வச்சுருக்கீங்க, ஆர் ஏதாவது ஒரு டெலிவிஷன்ஸில் நீங்கள் இருக்க போகிறீங்க, அங்கே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி உங்களோட ஓன் டெலிப்ராம்ப்டர் மாதிரி வேணும் அப்படிங்கும்போது, இந்த பேஜஸ் ஆப்பில் இருக்கக்கூடிய ப்ரெசென்டர் மோட் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் டாக்குமெண்ட்டை நீங்கள் டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இங்கே மேலே இருக்கக்கூடிய இந்த 3 dots ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ப்ரெசென்டர் மோட் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ஃபீச்சர். நீங்கள் பேச போகிற கண்டென்ட்டை நீங்கள் ஸ்க்ரீனில் வந்து டிஸ்பிளே பண்ணிவிட்டு நீங்கள் பாட்டுக்கு முன்னாடி டிஸ்பிளே டெலிப்ராம்ப்டர் மாதிரி வச்சுட்டு நீங்கள் பேசிட்டு வந்துட்டுருக்கலாம். ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ஃபீச்சராக வந்துருக்கும். டார்க் மோடோட இது ஒர்க் பண்ணும்போது உண்மையாலுமே வந்து ஒரு பெஸ்ட் ஃபீச்சர் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ ஜென்ரலாக இந்த மாதிரி யூடியூப் சேனல் கிரியேட்டர்ஸ்க்கெல்லாம் இந்த பர்டிகுலர் ஃபீச்சர் வந்து ஐபேரோட ஒர்க் ஆகும்போது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பேஜஸ் ஆப் பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு iCloud பேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு iCloud.com/pages அப்படிங்கிற URL உங்களுக்கு ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். சிம்பிளாக உங்களோட iCloud லாகின் பண்ணீங்க அப்படின்னாவே போதும், உங்களோட கம்ப்யூட்டரில் இருந்துட்டு நீங்கள் இந்த பேஜஸை வந்து கிளவுட் வெர்ஷனை வந்து ஆக்சஸ் பண்ணலாம். ஸோ என்ன நியூ ஃபீச்சர்ஸ் வந்து இதில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி காமிச்சிருக்காங்க. உங்களுக்கு ஐபேட் மேக் கம்ப்யூட்டர் வெர்ஷனில் இருக்கக்கூடிய மோஸ்ட் ஆஃப் த 90% ஆஃப் த ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே iCloud for Pages-ல இருக்கும். அண்ட் ஆப்பிள் இன்னும் கீப் ஆன் இம்ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இன்னும் நிறைய விஷயங்களை வந்து நம்ம சீக்கிரமே இதில் பார்க்க முடியும். ஸோ நீங்கள் அங்கே iCloud பேஜஸ் வந்து நீங்கள் iCloud அக்கௌண்ட்டுக்கு பேஜஸை வந்து எனேபிள் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த பர்டிகுலர் டாக்குமெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா iCloud-ல அப்லோட் ஆகிட்டு நீங்கள் பண்ணக்கூடிய எடிட் எல்லாமே ரியல் டைமில் அப்லோட் ஆகிட்டு இங்கே உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். ஸோ சிம்பிளாக நீங்கள் உங்களோட ஃபோன் ஆர் ஐபேட் இல்லை, மேக் இல்லை பக்கத்தில் அப்படின்னாலும், வேற ஒரு கம்ப்யூட்டர்லேருந்து ஒர்க் பண்ணணும் அப்படிங்கும்போது கூட நீங்கள் அந்த டாக்குமெண்ட்டில் ஒர்க் பண்ணுறதுக்கு இந்த iCloud for Pages வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம ஐபேடில் பார்த்த மாதிரியே டாக்குமெண்ட் ஃபார்மேட்டிங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அதில் ஒரு சார்ட்ஸ்லேருந்து அதை பர்டிகுலர் சார்ட் டேட்டாவை எடிட் பண்ணுறது இந்த மாதிரியெல்லாம் நம்ம பண்ணிக்க முடியும். அண்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சார்ட் வேரியேஷன்ஸ் லைக் என்னென்ன கலர்ஸில் நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம், அண்ட் இங்கே வந்து உங்களுக்கு டெக்ஸ்ட் பார் இன்சர்ட் பண்ணணுமா அப்படின்னு ஒரு கம்ப்ளீட் ஒரு எடிட்டர் விண்டோ வந்து இங்கே உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் சின்ன சின்ன டிஃப்ரென்சஸ் இருக்கும், பட் நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆயிரும். ரொம்பவே வந்து ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு பேஜாக வந்து உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து மாறிடும். ஸோ ஃபைனலாக நம்ம மைக்ரோசாஃப்ட் வேர்ட்லேருந்து வரும்போது என்னென்ன மாதிரி கம்பேட்டபிலிட்டி இஷ்யூஸ் எல்லாம் வரும் அப்படிங்கிறத பற்றி பார்த்துருவோம். எதெல்லாம் உங்களுக்கு எம்எஸ் வேர்ட்லேருந்து வரும்போது ஒர்க் ஆகும், எதெல்லாம் ஒர்க் ஆகாது அப்படிங்கிறத பற்றி பார்த்துருவோம். ஆப்பிளோட அஃபிஷியல் வெப்சைட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா பேஜஸ் வந்து என்னென்ன ஃபீச்சர்ஸ் எல்லாம் ஒர்க் ஆகும், ஒர்க் ஆகாது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி சேம் திங் நம்மளுக்கு எக்ஸல் டு நம்பர்ஸ் வரும்போது சரி, பவர் பாயிண்ட் டு கீநோட் வரும்போது கொடுத்துருக்காங்க. ஸோ டெக்ஸ்ட் பேஸ்டு எதெல்லாம் ஒர்க் ஆகும், ஒர்க் ஆகாது, லிஸ்ட்டில், பேராகிராஃப்ஸில், ஹெடர் அண்ட் ஃபுட்டரில், பேஜ் பேக்ரவுண்ட் அண்ட் செட்டப் ஆப்ஷன்ஸ், இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்து உங்களுக்கு இங்கே பிரித்து பிரித்து தனியாக வச்சுருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் செக்ஷன் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் அப்படிங்கிறது. ஜென்ரலாக பேஜஸ் ஃபார் மேக்கில் உங்களுக்கு பைடைரக்ஷனல் டெக்ஸ்ட், காலம் ஃபார்மேட்ஸ், ஃபான் டைப் இந்த மாதிரி எல்லாமே ஒர்க் ஆகும். எது ஒர்க் ஆகாது அப்படின்னா டெக்ஸ்ட் எஃபெக்ட்ஸ் நீங்கள் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸில் அப்ளை பண்ணனீங்க அப்படின்னா இங்கே வந்து உங்களுக்கு பேஜஸில் வந்து ஒர்க் ஆகாது. அதே மாதிரி இன்னும் வேறு எதெல்லாம் ஒர்க் ஆகாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடையில இருக்கக்கூடிய பார்ஷியலி சப்போர்ட்டட் அப்படிங்கிற காலம் பார்த்தீங்கன்னா, வேர்ட் ஆட் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக மைக்ரோசாஃப்டோட வேர்ட் ஆட் எல்லாமே உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகாது. நீங்கள் சிமிலராக அதுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்க பேஜஸ்லேயே இருக்கக்கூடிய வேர்ட் ஆட் மட்டும் வந்து சிலது ஆல்டர்னேட் பண்ணிக்கும், மற்றபடி சிலது ஒர்க் ஆகலை அப்படின்னா அது உங்களுக்கு வந்து நார்மல் பிளைன் டெக்ஸ்ட்டாக வந்து காமிச்சிடும். அனதர் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் புல்லட்டட் லிஸ்ட் அப்படிங்கிறது, இங்கே உங்களுக்கு கம்ப்ளீட் சப்போர்ட்டட் கிடையாது, பார்ஷியலி சப்போர்ட்டட், விச் மீன்ஸ் புல்லட் எல்லாமே வந்து பிளைன் புல்லட்டாக ரீப்ளேஸ் ஆயிரும். அதில் உங்களுக்கு
உங்களுக்கு ஏரோ மாதிரியோ டபுள் ஏரோ மாதிரி ட்ரிபிள் ஏரோ மாதிரிலாம் கொடுத்துருந்தீங்கன்னா அதெல்லாம் பிளெயின் புல்லட்டாக டாட் டாட்டாக வந்து வர மாதிரி உங்களுக்கு இங்கே பேஜஸ் ஆப்பில் வந்து கன்வெர்ட் ஆகிக்கும். நான் இதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்து வைக்கிறேன் நீங்கள் டீட்டெயிலாக பார்க்கறதுக்கு. இமேஜஸ் பார்த்தீங்கன்னா எல்லா ஃபார்மேட் இமேஜஸும் வந்து சப்போர்ட் பண்ணும். அதில் மெஜாரிட்டி ப்ராப்ளம் வர சான்சஸ் இல்லை, ஒரு சிலது ஒர்க் ஆகாது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஏதாவது கஸ்டம் ஃபார்மேட்டில் நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா ஸ்மார்ட் ஆர்ட் கிராஃபிக்ஸ் அப்படிங்கிறது ஷேப்ஸாக வந்து கன்வெர்ட் பண்ணி உள்ள கொண்டு வந்துப்பாங்க. நீங்கள் அதில் ஸ்மார்ட் ஆர்ட்னு சொல்லிட்டு மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸில் நீங்கள் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த மாதிரி கன்வெர்ட் ஆகும். 2D ஸ்டாக்டு லைன் பார்த்தீங்க அப்படின்னா லைன் சார்ட் மாதிரி கன்வெர்ட் பண்ணிப்பாங்க. 2D 100% ஸ்டாக்டு லைனை வந்து லைன் சார்ட் அகைன் கன்வெர்ட் பண்ணிப்பாங்க. சர்ஃபேஸ் சார்ட்ஸ் அண்ட் ரேடார் சார்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இதில் ஒர்க் ஆகாதுன்னு போட்டிருக்காங்க. ஸோ மற்ற இருக்கக்கூடிய அவைலபிள் சார்ட்ஸ் மெத்தட்ஸ் தான் வந்து உங்களுக்கு பேஜஸ் ஆப்பில் வந்து ஒர்க் ஆகும். அண்ட் மெஜாரிட்டி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒர்க் ஆகும் அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ்க்கு எக்ஸ்க்ளூசிவான சில ஃபங்க்ஷன்ஸ், இந்த மேக்ரோஸ் அப்படிங்கிற சில விஷயங்கள்லாம் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸில் மட்டுமே எக்ஸிக்யூட் ஆகிற விஷயங்கள். ஓஎல்இ ஆப்ஜெக்ட்ஸ் அண்ட் டேபிள்ஸில் பார்த்தீங்கன்னா டேபிள்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஒர்க் ஆகும். தீம்ஸ் வந்து அகைன் எம்எஸ் ஆஃபீஸ்க்கு உண்டான தீம்ஸ், அது வந்து உங்களுக்கு இங்கே ஒர்க் ஆகாது. ஸோ இவ்வளோ தாங்க பேஜஸ் ஆப் அப்படிங்கிறது. இன்றைக்கி உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக ஒரு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களோட பேஜஸ் ஆப்பில் நீங்கள் ஃபர்ஸ்ட் டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணிவிட்டு ஆப்பிள் ஈகோ சிஸ்டம்குள்ளே வந்து படிப்படியாக நீங்கள் ஒரு விஷயங்களை வந்து கற்றுக்கிட்டு இதோட ஆப்ஸ் எல்லாத்தையும் யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு கிக் ஸ்டார்ட் மாதிரி இந்த வீடியோ இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் ஆப்பிள் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா நம்மளோட சேனல் உங்களுக்கு ரொம்பவே உபயோகம் உள்ளதாக இருக்கும். ஆப்பிள் சம்மந்தப்பட்ட கேள்விகள் எது இருந்தாலும் ஒரு தடவை நம்மளோட சர்ச் ஃபீச்சரை யூஸ் பண்ணி சர்ச் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ டியூட்டோரியல்ஸ் வந்து நீங்கள் ஃபைண்ட் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. அப்படி இல்லைனா நம்மளோட கொஸ்டின் அண்ட் ஆன்சர் குரூப் ஃபேஸ்புக் குரூப் இருக்குது, அதில் உங்களோட கொஸ்டின் ஒரு தடவை சர்ச் பண்ணி பார்த்துட்டு பதில் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் இந்த கொஸ்டினை வந்து போஸ்ட் பண்ணலாம். இது மட்டும் இல்லாமல் நம்மளோட யூஸ்டு ஆப்பிள் ப்ராடக்ட்ஸ் பை அண்ட் செல் பார்த்தீங்கன்னா ஐஷாப் ஆப்பிள்னு சொல்லிட்டு ஃபேஸ்புக் குரூப் இருக்குது, அதில் நீங்கள் வந்து இன்கேஸ் யூஸ்டு ஆப்பிள் ப்ராடக்ட் செல் பண்ணணும் பை பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோட உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.